வேண்டாம் இப்போ டைம் வந்து ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி வந்து ரெண்டு மணி நாலு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு வினாடி இருக்குது அந்த வினாடிக்கு வந்து உங்களுக்கு சந்திரன் எங்கே இருக்கார் அப்படின்னா கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்னா குரு சரிங்களா ஸோ குரு சந்திரன் சேர்ந்துருந்தாங்கன்னா குரு சந்திர மங்கள யோகம் பாங்க அந்த மாதிரி வரும்போது சந்திரன் வந்து எப்பயுமே பெருமைக்குரிய விஷயமா பேசுவார் அதாவது ஜாதகர் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்வார் கொஞ்சமாவது ஆமாம் இது வந்து இப்போ மட்டும் கிடையாது இந்த நேரத்துக்கு எடுத்ததுனால இந்த ஜாதகருக்கு வந்து குணம் வந்து அந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உயர்வான விஷயங்களை அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக வரும் கரெக்ட் அதிகமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா குரு குரு சந்திரன் சேர்ந்துருக்காங்கல்ல அதனால் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது பெருமைன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு குத்துற மாதிரி இருக்கும் ஆனால் அது வாசகத்துக்கே தமிழில் வேறு பேர் இருக்குது உயர்வான விஷயங்களே பேசுகிறது அப்படின்னு இனத்தை வெளிப்படுத்துறது ஆமாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வரும்போது அது சம்மந்தமாக வரும் ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை பற்றின கேள்விகளே எனக்கு அதிகமாக இருக்கும் நான் பெரிய ஆள் எனக்கு பெரிய லெவலில் வந்து எல்லா வெற்றியும் கிடைக்குமா நான் சிறந்த மனிதராகனா குரு சம்மந்தப்பட்ட நான் வந்து ஒரு பிறகு உதவி செய்யக்கூடிய மனிதராக மாறுவனா பிறரால் போற்றக்கூடிய மதிக்கத்தக்க மதி மதியனாக மாறுவேனா அது போக வந்து இறைத்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிகமாக எனக்கு கிடைக்குமா என்னுடைய தொழிலில் மேம்பட்டு தன்மைக்கு போகணும் அதாவது தொழிலில் வந்து நான் ரொம்ப அடி கஷ்ட கஷ்டத்தில் இருக்கிறவனே அதான் கஷ்டத்தில் இருக்கணும் கேள்வி வராது தொழிலில் மேம்பாட்டு தன்மைக்கு போகணும் இங்கே தான் இருப்பேனா என்னுடைய பூர்வீகத்துக்கு போகணும் ஏன்னா குருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகன் அந்த குருவும் சனி இருக்கிற இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதாவது கும்பத்தில் இருக்கிறதுனால ஆகும்னா தொழில் வந்து தன்னுடைய சொந்த ஊரில் தன் தாய் மண்ணு தன் சந்திரன்னா தாய் அந்த தாய் மண்ணில் போய் நான் வந்து திரு திரும்ப தொழில் பண்ண முடியுமான்னு கேள்வி வரும் வந்து இப்போது இதுதான் வந்து பிரசன்னன்னு சொல்கிறது இந்த பிரசன்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை வச்சு எடுக்கக்கூடியது அந்த நேரத்தில் எடுக்கும்போது அவங்க ஜாதகம் இல்லாட்டினாலும் ஜாதகம் சொல்ல முடியும் ஸோ அப்போ வரும்போது உங்களுக்கு இந்த கேள்வி வந்து ஆமாம் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இந்த ஜாதகன் குருவோ நட்சத்திரத்தை வாங்கினாலும் நட்சத்திராதிபதி உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஜாதகன் வந்து தன் தாய்மண்ணில் போய் முதல் அவன் தொழிலை செய்ய முடியுமா திரும்ப நம்ம தாய் மண்ணுக்கு போவோமா அப்படிங்கிற கேள்வி வரும் ரெண்டாவது சந்திரன் குரு சேர்ந்து சனி வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு பயணம் பண்ணக்கூடிய தொழில் தான் அதிகமாக அமையும் அதாவது உட்காந்தத்தில் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது பயணம் அதாவது ஒருத்தர் ஒருத்துக்கு ட்ரைவிங் ஓட்டுறது அதுக்கப்புறம் ஏதாவது வேலை இன்னும் ஊர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை செய்கிறது விவசாய நிலங்களில் வேலை செய்கிறது ஆமாம் உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம சந்திரனை வச்சு தான் பார்க்கறதுனால லக்கனம் இங்கே வராது சந்திரன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து நம்ம வந்து ஒன்றுன்னு கணக்கு வச்சு மற்றதெல்லாம் பார்க்கலாம் இல்லைன்னா ஜாதகனாக இருந்தால் குரு எங்கே இருக்காரோ அங்கேருந்து ஒன்றுன்னு கணக்கு வச்சு பார்க்கலாம் ஜாதகியாக இருந்தால் சுக்ரன் எங்கே இருக்காங்களோ அங்கேருந்து கணக்கு வச்சு பார்க்கலாம் அந்த விதத்தில் பார்க்குறப்போ முதல் வந்து நம்ம சந்திரன் இருக்கிற இடத்துல வச்சு கணக்கு வச்சு பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் வந்து குரு அதாவது இப்போ குரு வந்து திருக்கணித பிரகாரம் குரு வந்து இன்னும் வந்து இந்த பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் தேதி தான் வந்து பயிற்சி என்ன குரு குரு பேச்சிங்கிறது ஆமாம் பன்னெண்டாம் தேதி ஆனால் வந்து வாக்கிய பிரகாரம் குரு பேச்சி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சந்திரம் என்னும்பொழுது ஒம்பதாம் இடத்துல தான் வரும் இப்போ ஜாதகத்தில் சாஃப்ட்வேரில் பார்த்தோம்னா சாஃப்ட்வேரில் எல்லாமே வந்து திருக்கணிப்பு இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எட்டாம் இடத்துல குரு இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மனக்கஷ்டம் உடல் உபாதைகள் கால் வலி இருக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அதுதான் கால் வலி இதெல்லாமே இருக்கும் ஏன்னா அந்த கண்ணியில் இருக்கும்போது அந்த கால் வலியெல்லாம் தன்மையெல்லாம் வரும் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் வந்து போயிடுச்சு சரியா இப்போயே குறைய ஆரம்பிச்சிருச்சு முன்னிருந்த வழி வந்து இப்போ கண்டிப்பாக இருக்காது ஏன்னா குரு வந்து இருந்தே அந்த வழியெல்லாம் போயிடும் எதுக்கு கும்பராசிக்கு கும்பராசிக்கு தனக்கு துன்பம் துன்பமெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ஒரு இன்பமான சூழ்நிலைக்கு வரக்கிற இடத்துக்கு வந்து குரு போயிட்டார் ஒன்பதாம் இடத்துக்கு சுகமாக இருக்கிறது எப்படி சுகஸ்தானத்துல எப்படி வந்து இணைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற தன்மைக்கு தான் இப்போ அதிகமான யோசனை இருக்குது ரெண்டாவது திருக்கணிதமும் வாக்கியமும் வந்து வந்தீங்கன்னா அந்த டிகிரி வயசில் ரெண்டு பக்கம் மாறி மாறி போனாலுமே அதை வந்து வாக்கிய பிரகாரம் வந்து கிரகம் பயிற்சி ஆகிட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடியவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா திருக்கணிந்த பிரகாரம் இருக்குது அதிசாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிசாரம்னா அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடிய கிரகங்களுடைய அந்த கோல் அமைப்புகள் நம்பரில் கால்குலேட் பண்ணுறாங்கல்ல அதை வந்து அதில் அதிசாரம் அப்படிம்பாங்க முழுசாக வந்து பயிற்சியானதாக சொல்ல மாட்டாங்க அந்த அமைப்பு வந்தாலுமே சனி பகவான் வந்து திருக்கணித பிரகாரம் வந்து எங்கேயா குருவோட வீட்டுக்கு போயிட்டார் தனுசுக்கு போயிட்டார் ஆனால் டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் சனி பகவான் வந்து முழுசாக வந்து வாக்கிய போகிறான்னு த தனுசுக்கு இப்போ வந்து அதிசாரத்தின் மூலமாக தான் தனுசில் இருக்கார் சனி பகவான் அந்த அமைப்பு வர்றப்போ சனி பகவான் எப்போ வந்து தனுசுக்கு போகிறாரோ அப்போ வந்து குரு சனி கேது நினைவு வந்து வந்துடும் அந்த குரு சனி கேது இணைவு வந்துருச்சு அப்படின்னா இந்த மனிதனுக்கு ஞானத்தன்மையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய லெவலில் அனுபவம் கிடைச்சிடும் அந்த இறைத்தன்மை தேடுதல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய லெவலில் அனுபவம் கிடைக்கும் இதே வந்து இயற்கை மருத்துவத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதாவது அக்குப்பென்ஜர் நேச்சுரோபதி உணவு மருத்துவம் அதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள படிச்சு முடிக்க முடியும் சா ஏன்னா அங்கே வந்து குரு சனி கேது இணைவு வந்துடுது எப்படின்னா கேது வந்து மகர ராசியில் சனியோட வீட்டில் இருக்கார் சனி வந்து டிசம்பர் மாதத்தில் என்னன்னா தனுசோடைய குருவோட வீட்டுக்கு போகிறார் அப்போது குரு சனி கேது எப்போ இணைவு பெறுதோ அப்போ எல்லாம் வந்து ஆன்மீக சம்பந்தமானதில் மேம்படுத்தன்மை இல்லைன்னா சித்த வைத்தியத்தில் தன்மை அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரங்களில் படிக்கக்கூடிய விஷயம் நுணுக்கமான கலைகளை கற்றுக்கிறது இன்னும் சிலர் ஆழமாக பார்த்தோம்னா மாந்திரிகம் கற்றுக்கிறதுக்கு கூட சிலதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு இத்தனை விதை விஷயங்களில் ஏதாவது ஒன்று வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அந்த வித